எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு காவல்துறையில் இப்போ கான்ஸ்டபிளுக்கு வந்து ஃபிசிக்கல் 26லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய சைடிலிருந்து இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாளில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். நீங்கள் இந்த தேர்வுக்காக வந்து ரொம்ப தீவிரமாக இவ்வளோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடைச்ச டைம் எல்லாமே வந்து தீவிரமாக தயாராகிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ இந்த டேட் அறிவித்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா தீவிரமாக வந்து எஃபர்ட் போட்டு பண்ணிட்டுருக்கீங்க, காலையிலையும் சாயந்தரமும் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஃபிசிக்கலுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறது, அதாவது உடல் ரீதியாக இந்த அளவுக்கு பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், நல்ல செய்தி. இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். ஆனால் இந்த டைமில் என்னுடைய சைட்லேருந்து ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, மென்டல் மனநிலையிலையும் நீங்கள் தயாராக வேண்டும். ஸோ எந்த ஒரு செயலுமே வந்து முதல்ல நம்ம மனநிலையில் என்ன உருவாக்கி அதை கற்பனையாக உருவாக்குறோமோ அதுதான் வந்து செயலாக மாறுது. அதுதான் விவேகானந்தர் சொல்லுவார், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு. ஸோ ஃபிசிக்கலில் இந்த அளவுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னாலும் இன்னும் ஒரு சைடில் இந்த இருக்கக்கூடிய 8 நாள் அந்த அளவில் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படி நான் ஆசைப்பட்றேன்னா, மென்டலாக தயாராகணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு அந்த கடைசி 5 நிமிஷமும் காலையில் எந்திரிச்ச முதல் 5 நிமிஷமும் உங்கள் மனசில் இந்த தேர்வு சம்பந்தமாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மன ரீதியாக தயாராகிறதுல முதல் அடிப்படையான விஷயம். அந்த தேர்வு நாள் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குது, ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே வந்து பக்கத்தில் இருக்க பசங்களாம் கூட வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட, உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட, அண்ணன் தம்பிக்கிட்ட, உறவுகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பிடிச்சிட்டு சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் வந்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக வந்து காலையிலையும் சாயந்தரமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பயிற்சியில் வந்து எப்போயாச்சும் உங்களுக்கு ஒரு மொரால் டவுன் ஆகலாம், என்னடா இவ்வளோ பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், இன்னும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரலையே, இன்னும் கொஞ்சம் லாங் ஜம்பில் 1 ஸ்டார் தான் வருது, 2வது ஸ்டார் வரலையே அப்படின்னு சொல்லி, அதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணாதீங்க. நீங்கள் நிச்சயம் இப்போ என்ன பண்ணுறீங்களோ இதில் 25% வந்து நிச்சயம் உங்களுடைய அந்த ஃபைனல் டெஸ்ட்டும் போது அதிகரிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான கருத்து. இதன் மேலே நம்பிக்கை வைங்க. ஏன் அப்படின்னா, அன்றைக்கி உங்களுக்குள்ளே எப்படி அந்த சக்தி வரும்னே தெரியாது. உண்மையாலுமே நீங்கள் ரெகுலராக பயிற்சி பண்ணி உங்களுக்குள்ளே இந்த ஆர்வம் முழுசாக இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த நாள் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி வரும். இப்போ பண்ணுறதோட ஒரு 25% உங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பெருசாக இப்போ கம்மியாவதே அதிகமாகவதே அதை பற்றிலாம் நீங்கள் கவலவே பட தேவையில்லை. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டுருங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி டெய்லியுமே வந்து அடிக்கடி ஐ கேன் டூ இட், என்னால் செய்ய முடியும், நான் இந்த தேர்வில் வெற்றி பெறுவேன், ஐ கேன் டூ இட், என்னால் செய்ய முடியும், நான் இந்த தேர்வில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே அந்த பயம் அப்படிங்கிறதே வராது, ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்குள்ளே வரும். அது ரொம்ப முக்கியம். இதுவே உங்கள் தேர்வில் வந்து சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த மெத்தோடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லோரும் இந்த தேர்வில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக உங்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.